ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவும் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நமக்கு கமெண்டில் கேட்டிருந்தது தான், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் துணுக்குமூட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுடைய அதுக்கப்புறம் மற்ற நாடுகளுடைய அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எப்படி ரன் ஆகுது, அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி வந்துட்டு அது ஃப்ரேம் ஆகிருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்டல் பாலிசிஸ், அதோடைய ப்ரொசீஜர் என்ன, அப்புறம் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலாக இந்த பொலிட்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ மாடர்னில் வந்துட்டு இந்த பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் சொல்லித்தராங்க. அது போக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் வந்துட்டு நம்ம இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இதை வந்துட்டு தியரியாகவும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாலிடிக்ஸ் சிஸ்டத்தை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும் நமக்கு என்ன செஞ்சு தராங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் சொல்லித்தராங்க. அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் டச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பு, குளோபல் பாலிடிக்ஸ், சைக்காலஜி. ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டு எல்லாத்தையும் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணிவிட்டு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த கவர்மெண்ட்டோடைய அந்த பாலிடிக்ஸில் புது ஐடியா வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலிடிக்ஸில் ஒரு ஈடுபடுற மாதிரி, அதை வந்துட்டு டெக்னிக்கலாகவும் ஒரு ஐடியாவாகவும் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த பாலிடிக்ஸில் ஈடுபடுற மாதிரியான ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு இதை ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது, 10th ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும். அந்த ப்ளஸ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கோர்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துட்டு படிக்கலாம். ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு இந்த பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். அந்த பாஸ் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு இதை ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது, என்ட்ரன்ஸ் பேஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் நடக்குது, மெரிட் பேஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு படித்து முடிச்சதுக்கப்புறம் அதோடைய ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு யார் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் லா படிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ப்ரைவேட் செக்டரை காட்டிலும் வந்துட்டு பப்ளிக் செக்டர், அந்த கவர்மெண்ட்டு ஜாப் அப்படிங்கிறது அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு இருக்குது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமு இந்த இதை வந்துட்டு கிராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வரக்கூடிய அந்த சிலபஸுக்கு நேராக தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ எந்தெந்த மாதிரியான ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டீஷியனாக கண்டிப்பாக ஆகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டர், நியூஸ் பேப்பரில் வந்துட்டு எடிட்டர் ஆகலாம், நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ரிப்போர்ட்டர் ஆகலாம், ரைட்டர் ஆகலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பொலிட்டிக்கல் கம்பைன் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்குது. ரிசர்ச் சயின்டிஸ்ட், அப்புறம் வந்துட்டு ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான், அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட் சொன்னோம் இல்லையா, அது வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரியான ஜாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருந்தா கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நார்மலாக ஒரு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருந்து ஸோ இந்த மாதிரியான ஒரு இதில் போகும்போது 30,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மினிமம் சேலரி அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த பொசிஷன், அந்த பொசிஷன் ப்ரொமோஷனை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வேரி ஆகுது.
ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸோடைய டீட்டெயில்ஸ். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக வந்துட்டு. மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லலாம், என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.